வணக்கம். ஜெய் லேர்னிங் ஹப்பின் தமிழ் கற்றல் மையம். இன்னைக்கு நம்ம செயல்வழி கற்றல்ல கதை சொல்ல போறோம். எல்லா குழந்தைகளுக்கும் மாணவர்களுக்கும் ரொம்ப பிடித்தமான ஒரு பகுதி நம்ம மொழி பாடத்துல. ரொம்ப பிடித்த பகுதி என்னன்னு கேட்டீங்கன்னா கதை இல்லையா. நம்ம தாத்தா பாட்டியிலேருந்து எல்லாரும் சொல்லி நம்ம கேட்டிருக்கோம். இப்போத்த குழந்தைங்களுக்கு அதற்கான வாய்ப்பு இல்லாமல் போயிடுது. அந்த வாய்ப்பை அவங்க இழந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எங்களுடைய வகுப்பறையில் ஒவ்வொரு மாதமும் ஒரு கதை சொல்லும் அங்கம் வந்து எப்பொழுதுமே எங்களுடைய வகுப்பறையில் இருக்கும். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை மலர் கட்டிய வீடு. இதை எழுதியவர் திருப்பரசுந்தரி செவ்வேர். இதற்கான படங்களை வரைந்தவர் அங்கிதா கினி. இதை மொழிபெயர்ப்பு செய்து நமக்கு தந்தவர் லெனின் தமிழ்கோவன். இப்போ முதல்ல ஒரு கதையை படிக்கும் பொழுது அதை யார் எழுதியிருக்காங்க, படங்கள்லாம் யார் வரைஞ்சி கொடுத்துருக்காங்கங்கிறதையும் அந்த தகவலையும் நம்ம குழந்தைகளோட பகிர்ந்து கொள்ளலாம். மலர் கட்டிய வீடு. இவள் தான் மலர். மலர் யாருன்னு உங்களுக்கு தெரியுது இல்லையா. இவள் தான் மலர். அவளுக்கு வீடு கட்ட வேண்டும் என்றால் மிகவும் ஆசை. இன்று மலர் ஒரு பெரிய வீட்டை கட்டப்போகிறாள். பார்க்கலாமா. அவளுக்கு வீடு கட்டணும்னா ரொம்ப பிடிக்குமா. அந்த வீடு கட்டணும்னு அவளுக்கு ரொம்ப ஆசை. அவள் எதை பார்த்துக்கிட்டு இருக்கா பாருங்க, ஒரு பெரிய மாளிகையை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கா. அதே போல் ஒரு பெரிய வீடு கட்டணும் அப்படிங்கிறது மலருடைய ஆசை. மலர் வந்து எங்கே இருக்கா, ஒரு மலருடைய குடும்பம் ஒரு உணவகத்தை நடத்துகிறாரு. அந்த உணவகத்தில் மலர் இருக்கிறார். அவள் உடனே உணவகத்தில் பெருசாக எங்கே இருக்கும், முதல்ல என்ன இருக்கும், சமையல் அறை இருக்கும் இல்லையா. அவளுக்கு தெரிந்த இடமான சமையல் அறைக்கு விறுவிறுவிறுன்னு ஓடி போகிறான். அங்கே இருக்கும் பொருட்களை வைத்து நம்ம வீடு கட்டலாமே அப்படின்னு அவன் நினைக்கிறான். நான் இவற்றை வைத்து வீடு கட்டலாமே என்று மலர் எண்ணுகிறாள். அவள் கையில் என்ன கிடைச்சிருக்கு, நிறைய குவளைகள் இல்லையா. அந்த குவளைகளெல்லாம் எடுத்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக மலர் போகிறான். அங்கே இருக்கிறவங்கெல்லாம் பார்க்குறாங்க, இந்த குழந்தை எதுக்காக இந்த குவளைகளை எடுத்துக்கிட்டு போகுது, அவள் எடுத்துகிட்டு போய் என்ன செய்கிறான்னு பார்ப்போமா. அந்த குவளைகளெல்லாம் ஒரு மேசையில் கொண்டு போய் அடுக்கி வச்சுட்டு, என்னுடைய வீடு பெரிய வீடு, இவ்வளோ உயரமாக இருக்கும், இவ்வளோ அகலமாகவும் இருக்கும் என்றாள் மலர். அவளுக்கு அந்த வீடு உயரமாக அகலமாக அப்படி இருக்கணும்னு ஆசை. இந்த குவளைகளெல்லாம் அடுக்கி வச்சுட்டு அவள் வீடை எப்படி கட்டணும் அப்படின்னு மனதில் கற்பனை செய்து பார்க்குறான். சரி, அப்புறம் அவன் என்ன செய்கிறான்னு பார்க்கலாமா. தண்ணி குடிக்கும் குவளைகளை ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கினாள் மலர். எப்படி அடுக்கிறா பாருங்க, ஒன்று மேலே ஒன்று மேலே ஒன்று மேலே அடுக்கிக்கிட்டே போகிறா. அடுக்கிக்கிட்டே வந்தால் உயரமான வீடு கிடைக்கும் அப்படிங்கிறது மலருடைய எண்ணம். வீடு தயாராயிடுச்சான்னு பார்ப்போமா. எல்லா குவளைகளும் சரிந்து கீழே விழுந்தன. டங் 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 டடாங் என்று சத்தம் போட்டுக்கொண்டு எல்லா குவளைகளும் சரிந்து கீழே விழுந்து விட்டன. ஆனால் மலர் வந்து அதை கைவிட்டுட்டாளா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இல்லை, மலர் மீண்டும் முயற்சி செய்தார். குவளைகளை எடுத்து மீண்டும் முயன்றாள் மலர். மீண்டும் அதை அடுக்க முயன்றாள். இந்த முறை அவள் வேற மாதிரி அடுக்கி பார்த்தா. இது நல்லா வந்திருக்கான்னு பார்க்கலாமா. முதல்ல உயரமாக இருந்துச்சு, இப்போ அகலமாக இருக்கு. அவள் அப்படி தானே கற்பனை செஞ்சா. பார்ப்போம் என்ன நடந்தது. மறுபடியும் எல்லா குவளைகளும் சரிந்து விழுந்தன. டங் 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 டடங் என்று குவளைகள் எல்லாம் சரிந்து கீழே விழுந்து விட்டன. ஆனால் மனம் தளரவில்லை மலர். அவள் என்ன செய்தாள், சற்று யோசித்தாள் இல்லையா. மலர் நன்றாக யோசித்தாள். பின் இன்னொரு முறை முயன்றாள். இம்முறை குவளைகளை சரிந்து விழவே இல்லை. அவள் எப்படி அடுக்கி கொண்டு வந்தாள், 4 3 2 1 ஒரு கோபுரம் மாதிரி அடுக்கிட்டு வந்தாள். இம்முறை குவளைகள் விழவில்லை. மேலே இன்னும் மேலே இன்னும் மேலே என்று உயர்ந்து கொண்டே வந்தன. மலரின் பெரிய பளபளப்பான வீடு கிட்டத்தட்ட தயாராகிவிட்டது. ஆனால் அந்த அரண்மனையை அவள் பார்த்து ரசிச்சா இல்லையா, அதிலிருந்து ஏதோ ஒன்று இதில் குறை இருக்கே அப்படின்னு அவளுக்கு தோணுச்சு. உடனே மலர் கிடுகிடுகுடுன்னு எங்கே ஓடுனா, சமையல் அறைக்கு ஓடி மலர் சமையல் அறைக்கு ஓடினாள். எல்லோரும் வேலையில் மும்முரமாக இருந்தனர்.
என்ன வேண்டும் மலர் என்று கேட்டார் அப்பா. ஒரு தேங்காய் மூடி கிடைக்குமா அப்பா? என் வீட்டுக்கு கூரை தேவைப்படுகிறது என்றாள் மலர். ஆமாம் ஆமாம், கூரை தேவைதான் என்றார் அப்பா. அங்கிருந்த ஒரு தேங்காய் மூடியை எடுத்துக்கொண்டு விரைந்து சென்று மலர் தன்னுடைய கோபுரத்தின் உச்சியில் வைத்தார். இப்போ பார்ப்பதற்கு அவளுடைய வீடும் அந்த அரண்மனையும் ஒரே போல இருந்தது இல்லையா? மலருக்கு ரொம்ப சந்தோஷம். என் பெரிய வீடு உங்களுக்கு பிடித்திருக்கிறதா அப்பா என்று கேட்டார். ரொம்ப பிடித்திருக்கிறது, எவ்வளவு அழகான அரண்மனை இது என்று அப்பா வியந்து பாராட்டினார். இதுதான் மலர் கட்டிய வீடு. வீட்டை கட்டி முடித்ததும் என்ன நடந்திருக்கும்? மலர் எல்லா குழந்தைகளையும் கலைத்து விளையாடினார். மீண்டும் ஒரு முறை வீடு கட்டலாம் இல்லையா? மீண்டும் மீண்டும் கலைத்து கலைத்து கட்டுவதில் தானே சுவாரஸ்யம் அதிகம். நீங்களும் மலரை போல ஒரு வீடு கட்டலாமே, நாமும் கட்டி பார்ப்போமா? சரி, மலரை என்ன பயன்படுத்தினாள்? அவள் வீட்டை கட்டுவதற்கு குவளைகள். நம்மிடமும் குவளைகள் இருக்கின்றனவே. இதை அடுக்கி மலர் போலவே நாமும் ஒரு வீடு கட்டலாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம இந்த கதையை படித்தது கையோட அதற்கான செயல்பாடையும் செய்து காமிக்கும் பொழுது மாணவர்களுக்கு இந்த கதை மனதை விட்டு அகலவே அகலாது. என்ன நினைக்கிறீங்க? சரிதானே நான் சொல்றது? இப்போ கதைகள் எல்லாம் பாடங்களையும் இதே போல தான் அவங்க மனதில் நம்ம பதிய வைக்கணும். கதைகளை எப்படி நம்ம செயல்முறை மூலம் பதிய வைக்கிறோமோ அதே போல பாடங்களையும் நம்ம செயல்முறை மூலமே பதிய வைக்கலாம். ஒவ்வொரு கதை படித்த பின்னும் அதற்கான செயல்முறையும் நம்ம செய்து பார்த்து அதன் சொற்களை எல்லாம் எழுதி பார்த்து அப்படி படிக்கும் பொழுது நம்ம மாணவர்களுக்கு இன்னும் வகுப்பறைய சுவாரஸ்யமாக்கி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு அதிகம். இது போன்ற மலருக்கு தேங்காய் மூடி கிடைத்தது, எனக்கு இங்கே காகிதம் தான் கிடைத்திருக்கிறது. அதனால நான் காகிதத்தை வச்சு தான் கூரை செய்ய போறேன். என்னுடைய அரண்மனையில் காகித கூரைகள் தயாராகிவிட்டன. காகிதத்தை நம்ம இப்படி மடிச்சுக்கிட்டோம்னா கூரை தயார். எப்படி இருக்கிறது அரண்மனை? அழகாக இருக்கிறது இல்லையா? நன்றி.